हलो फ्रेंड्स इनकी नम्बर इंट्रस्टिंग वीडियो पापो इन रे दीपावली वरपोद नम्बर दीपावली लेगम एपी पड़ेद पापो इंजी मरदन सेवा मेन इंग्रीडियंट वो इंजीता डजन रोम अजीर्ण कोलार नीत धनिया इंमुक रोम रोम न இதோட அளவுகள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெல்லம், இரும்பு சத்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு, அப்புறம் மிளகு. மிளகெல்லாம் உங்களுக்கு விஷத்தை முறிக்கும், டைஜஷனுக்கும் நல்லது, கிளென்ஸ் பண்ணும் நம்ம ஸ்டொமக்கை. ஓமமும் பார்த்திங்கன்னா ஒரு கிளென்சர் மாதிரி தான், அதனால தான் ஓம வாட்டர்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் கண்டன் திப்ளி, அரிசி திப்ளி, இது ரெண்டுமே வந்து கோல்டு காஃபுக்காகவும் டைஜஷன்ஸ்க்காகவும் தான். இப்போ டயரியா, வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்து விரலி மஞ்சள், ஆன்டிபயோட்டிக், ஆன்டி பாக்டீரியல். அப்புறம் சித்தரத்தை, இஞ்சி மாதிரியே இருக்கும் இது. ஆனால் இதுக்கு அவ்வளவு மகத்துவ தன்மைகள் இருக்குது, மருத்துவ தன்மைகள் இருக்குது. அடுத்து ஜாதி பத்திரி, இதுவும் டைஜஷனுக்கு தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு பேனில் முதல்ல சுக்கு, மிளகு, ஜீரகம், ஓமம். ஜீரகம் வந்து நம்மளுடைய அஜீர்ண கோளாறை நீக்கும். தினமும் நம்ம வெந்நீரில் ஜீரகத்தை போட்டு அந்த தண்ணி குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உப்பிசத்தை குறைக்கும். முதல்ல இந்த நாலு இன்க்ரீடியண்ட்டை போட்டு லைட்டாக வறுத்துப்போம். அதுக்கப்புறம் மஞ்சள், சித்தரத்தை அதெல்லாம் போட்டும் வறுப்போம். மொத்தம் 8 இன்க்ரீடியண்ட்ஸ், அப்புறம் 2 திப்பிளி. இதுதான் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய லேகியத்தில் மெயின் அந்த ஸ்பைசஸ் கண்டென்ட் உள்ளது வந்து இந்த 8 பொருட்கள் தான். இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும். அதோடய ஸ்மெல் வந்து வருங்க, மருந்து ஸ்மெல் வரும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த இடமே வந்து அந்த மருந்து ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ ஸ்மெல் பண்ணும்போதே, இப்போ கொரோனா வேறு இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ நல்லது இது. ஸோ இதில் உங்களுக்கு கோல்டு, காஃபு, ஃபீவர் எல்லாமே வராமல் இந்த சித்தரத்தை வந்து நம்மளை காப்பாற்றும். ஜாதிப்பத்திரியும் உங்களுக்கு டைஜஷனுக்கு தான், இது முழுக்க முழுக்க உங்களுக்கு டைஜஷன். தீபாவளி போது நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது ஜெரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஜெரிக்கக்கூடிய சாமான்களை போட்டு பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி சலிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபைனாக அரைச்ச பவுடர் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜாதிபத்திரி வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, அது கலரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லது. இப்போ கருவேப்பிலைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பவுடரே பார்க்குறதுக்கு. ஸோ இது ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சியோட தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும். ஏன்னா இஞ்சியோட தோல் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த இஞ்சியை வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது அதோடய பிளேட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் இந்த இஞ்சியை போட்டுட்டு தனியாவும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் போடுறோங்க. கருவேப்பிலை அவ்வளோ நல்லதுங்க, நம்மளுடைய ஹேருக்கும் அவ்வளோ நல்லது இது. ஸோ தினமே நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். அதே மாதிரி இந்த கேன்சர் அந்த மாதிரி இதில் இருந்தெல்லாம் கூட நம்மளை காப்பாற்றும். இப்போ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 hours வந்து 2 hour நம்ம முழுக்க ஊற போடணுங்க. நல்லா கலக்கி விட்டு ஊற போட்டுடுங்க ஒரு 2 hours. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இஞ்சியிலேருந்து ஒரு விதமான ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒரு லேயர் வந்து வெளியில் வருங்க. அந்த லேயரை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற போடுறோம். ஒரு சில பேர் வறுத்து தனியாவை யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு சில பேர் இஞ்சி சார் எடுத்து வடிப்பாங்க, அதில் அந்த ஒயிட்டை வருது போயிடும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 hours ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நம்ம எதில் வடிகட்டியிருக்கோமோ அந்த பாத்திரத்தோட அடியில் வந்து உங்களுக்கு ஒயிட்டு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நல்லா இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மீதி இருக்கிறத அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பேட்ச் பேட்சாக அரைங்க, அப்போ தான் பிளேட் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு நீட்டாகவும் ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு பேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி. இது நல்ல காரம் இருக்கும், இஞ்சி காரம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனில் வந்து வெல்லத்தை போட்டு
முக்கா பங்கு வெல்லம் எடுக்கணும். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு முக்கால் பங்கு வெல்லம் எடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த இஞ்சியும் காரம் இருக்கும், அந்த ஸ்பைசஸும் காரம் இருக்கும், ஸோ காட்டமாக இருக்கும் லேகியம். அதனால நம்மளுக்கு திரிப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். திரிப்பும் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டோம் வெள்ளத்தை உருக்கி. இப்போ அதில் இந்த ஜிஞ்சர் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கருவேப்பிலை தான். நான் கொஞ்சம் கருவேப்பிலை எப்போவுமே கூட போடுவேன். நான் அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அது என்ன ஆகும்னா அது கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ நான் வந்து நெய் சேர்க்குறேன். நம்ம அப்பப்போ வந்து நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது வந்து அடிகனமான, நான் கல்கட்டா வானால் பண்ணியிருக்கேன், அடிகனமான பாத்திரத்திலேயே பண்ணுங்கள். ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ அந்த நம்ம பொடி பண்ண பவுடர் பண்ணியிருக்கோம்ல, ஸ்பைசஸ் பண்ண பவுடரு, அதை நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த க்ரீனாக இருக்கிறது கொஞ்சம் நேரம் குக் பண்ண குக் பண்ண அப்படியே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ப்ரௌன் ஆகிடுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், இலக்கு தன்மை வந்து இலகி இருக்கும், இலகி ரொம்ப இருக்கும் முதல்ல இனிஷியலாக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் விடணுங்க. நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் ஜெரிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த லேகியம் முதல்ல பண்ணுவாங்க. இந்த லேகியம் இல்லாத தீபாவளியே கிடையாதுங்க. எங்கள் அம்மா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நம்ம கிண்ட என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் அது எண்ணெயெல்லாம் உள்ளே வாங்கிட்டு திரும்பி அது ஒரு ஸ்டேஜில் வந்து கக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். இதை பேனோட ஒட்டாமல் நான்ஸ்டிக்காக வருங்க, அதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்படி நம்ம விட்டோன்னா கெட்டி கெட்டியாக விழும், தண்ணியாக விழாமல் கெட்டி கெட்டியாக விழும். இந்த கன்சிஸ்டன்சியில் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நேரம் ஆக ஆக உங்களுக்கு அது இன்னும் இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல லேகியம் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நல்லா ஆற விடுவோம். ஆற விடும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டன்சி என்ன எப்படி பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதுலேருந்து ஒரு சின்ன பீஸை எடுத்தேன். நெய்யெல்லாம் கையில் தடவாமலே நீங்கள் அப்படியே உருட்டினாலே உங்களுக்கு ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும், ஒட்டாமல் இருக்கும். உங்கள் கையில் ஒட்டவே கூடாது. அது அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் லேகியம் மாதிரி இருக்கும். இது லேகியமாக இல்லாமல் நம்ம பவுடர் ஃபார்மேட்டில் கூட பண்ணி வச்சுக்கலாம். பாலோட கூட எப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்போ கலந்து கொடுத்துக்கலாம். அது மாதிரியும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பரான இஞ்சி லேகியம், தீபாவளி லேகியம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.